இதுதான் என் ஊரு அழகாபுரம். என்னோட பேரு நந்தா. இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹரி, சந்து, திவ்யா. அங்க எல்லாம் ஷெட்யூல் பிளான் பண்ணோம். அப்போ திவ்யா சொன்னா, டேய் இன்னைக்காவது அந்த சம்பவத்தை முடிங்கடா. அன்னைக்கு நைட்டு மூணு பேரும் சம்பவம் பண்றதுக்கு போனோம். எங்களால அந்த சம்பவத்தை முடிக்க முடியல. நல்ல சத்தமும் ஆன சத்தமும் பயங்கரமா கேட்டுச்சு. அதுக்கப்புறம் காடும் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. டேட்ல வந்து பயந்து போய் ஓடி வந்துட்டோம். திவ்யா என்கிட்ட கேட்டா, நீ சும்மாட்ட முடிச்சிட்டீங்களாடா? அவன் பேச்ச கேட்டு உயிரோட வந்தது பெரிய விஷயம். ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அந்த காடு. உங்களை நம்பினே பாரு, நான் வேற ஆள் செட் பண்ணி அனுப்பிக்கிறேன். சரிப்பட்டே வர மாட்டீங்க நீங்க அதுக்கெல்லாம். பின் திவ்யா சொல்லுறா. உடனே சந்து சொன்னா, வேணாம் வேணாம், இன்னைக்கு நாங்களே அந்த சம்பவத்தை முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லுறான். அன்னைக்கு நாங்கள் நேரிட்டோட நாங்கள் மூணு பேரும் காட்டுக்கு போயிட்டோம். முன்னாடியே ஆள் போற இடத்த முடிவு பண்ணி வச்சுக்கிட்டோம். கேட்டான உடனே சந்து சொல்லுவான், டேய் நந்தா ஏன் ஆரம்பிக்கலாமா? அதுக்கு நான் சொன்னேன், ஆரம்பிச்சுட்டா போச்சே அப்படின்னு கையில கட்டி ஆகிட்டேன். நான் கட்டி ஆகிட்ட உடனே ஹரி ரொம்ப பயந்து போய், டேய் யாராவது வந்துட ஊருங்கடா, டேய் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னான். அவன் சந்துரு கண்ணில் படுவதெல்லாம் சம்பவம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னான். அங்க சம்பவம் நடக்குது. திடீர்னு எங்களுக்கு ஒரு சட்டம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா, ஹரி தோட்டத்துக்கு காரங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். உடனே நாங்க ஹரியை காப்பாத்துறதுக்காக தோட்டக்காரங்க டாக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அதுக்கு மிலிட்டரி மேன் மூணு பேரையும் மூச்சு மரத்துல கட்டி போட்டுட்டாரு. ஏண்டா பறிக்கிற பசங்க தானா நீங்க? எவ்வளவு தைரியம்டா என் தோட்டத்துக்கு மாம்பழம் பறிக்க வருவீங்க? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? நாங்கள் ஆமாதாக்கையா, அந்த பொண்ணு பேச்சு கேட்டுதாயா இங்க வந்தோம். யாரா இந்த பொண்ணு? இந்த ஸ்நேகிதி திவ்யா. யாரா? என் நாட்டாமக்கார பொண்ணாரா? தெரியலங்கய்யா, நாங்க என்னமோ சேர்ந்தாலும் மரத்தடியில உட்காந்து நாங்க பேசிட்டு இருப்போம். அப்போ அந்த பொண்ணும் வந்துடும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருப்போம். அதுதான் எங்களை இந்த வர சொன்னிச்சு. அந்த பாவீங்களா, அது பிச்சை கேட்டாரா வண்டிங்க? அது ஒரு மாமூல பிசாசுடா. போன வாரம் தான்டா இந்த கிணத்துல இருந்து செத்து போச்சு. என்ன சொல்றீங்க? மாம்பழம் பிசாசா?